Hello friends, welcome to Samayam Pudidham. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க, அதுவும் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி 5 நிமிடத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானது இதில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா சவுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீதம் இருக்க நெய்யில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இதை ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா தேங்காயும் நம்ம போட்ட அரிசி மாவும் நல்லா வறுபடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் அளந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பால் 1 கப் காய்ச்சின பால் சேர்க்குறேங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுக்கும்போது 1 நிமிஷத்துலேயே நல்லா திரண்டு வந்துடுங்க ஸ்வீட்டு. இப்போ தேங்காயெலாம் வெந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன், நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளுடைய ஸ்வீட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சாச்சுங்க. நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். அதிகபட்சம் 5-7 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களும் வீட்டில் தேங்காயும் சர்க்கரையும் இருந்தால் இன்றைக்கே இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கையில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இன்றைக்கே செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.